ஹாய் ஹலோ காய் சமீபத்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய டைவர்ஸ் இஷ்யூ பெரும் அளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஜெயம் ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக தான் நான் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைஃப் ஆர்த்தி ரவி இன்றைக்கி அதாவது செப்டம்பர் பதினொன்று ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே அவர் கொடுத்துருக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை அமைப்பை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க என் கணவருக்கு வராமலும் என் ஒப்பந்தம் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதையும் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த ஒரு டிசிஷனை ஜெயன் ரவி அவர்கள் தனிப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பரஸ்பரமான நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்த அறிக்கையின் மூலமாக அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையும் விட்டதாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து இந்த ஒரு மென்ஷனை ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பலவிதமாக முயற்சிகளை செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டு நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க மனிச்சிருக்காங்க திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற எந்த முடிவும் முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தையும் சார்ந்து அவராகவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அப்படின்ற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்றேன் நிலையும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை இதை தவிர்க்கவே இப்போதை விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டி என் நடத்தியையும் மீது களங்கத்தையும் கற்பிக்கும் வகையில் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங் ஆகும் கண்களும் வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்களே தவிர இந்த முடிவுல ஆர்த்தி ரவிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அது மட்டும் இல்லாம நான் தான் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்ற விஷயம் கிளியரா சொல்ல பட் ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இவங்களுடைய மாமியார் அவர்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சினிமா ரிலேட்டட் ஒரு சில சண்டைகள் தான் பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவில் பேசப்பட்டு வந்திருக்குங்க பட் அதுக்கான உண்மைகள் என்னன்ற விஷயம் நமக்கு இன்னமும் கிளியராக தெரியல பட் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றா வாழணும் அப்படின்ற விஷயத்து தான் பெருமளவு எதிர்பார்த்து வந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் கிளியராக புரியுது பட் இருந்தாலும் ஜெயன் ரவி அவர்கள் தெளிவாக முடிவில் இருக்கின்ற விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாரு நான் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துலையும் அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்றதா எனக்கும் கரெக்ட் அப்படின்ற விஷயத்தும் தெளிவாக இருக்காருன்ற விஷயம் நமக்கு இங்கே நல்லாவே தெரியுது பட் இருந்தாலும் ஆர்த்தி தரப்பில் இருந்து இந்த முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் சொல்ல மாட்டேன் அதாவது டைவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவ்வளோ ஈஸியாக இருக்க போறது இல்லை அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க